அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், சுகம், பலன், ஜீவன், நல்ல நித்திரை, சமாதானம், சந்தோஷம் யாவற்றையும் வழங்கிய என் ரப்பு அல்லாஹ்விற்கு அதிகதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. நான் என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணை மகி போயிருக்க வேண்டியவன். என்னை இந்த உளையான சேற்றில் நின்று மீட்டெடுத்து ஒரு நிலையான வாழ்விற்கான ரட்சிப்பை கொடுத்து என் ரப்பு அல்லாவை அதிகதிகமாய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், எதிரிகளால் இஸ்லாமை எதிர்க்கின்ற எதிரிகளால் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. சமீப காலமாக இஸ்லாம் அதிவேகமாக பரவி கொண்டிருக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய சித்தமாக இருக்கிறபடியினால் இதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் அவைகளில் முக்கியமான காரணம் ஒன்று, இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியோ இல்லை முஸ்லீம்களை பற்றியோ அவதூறு பரப்புகின்ற, பொய் சாட்சி கூறுகின்ற, பழி சுமத்துகின்ற எதிரிகளால் இஸ்லாம் பரவி கொண்டு இருக்கின்றது என்பது மிகப்பெரிய விசேஷித்த ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்திகளிலே பார்க்கும்போது, சுப்பிரமணிய சுவாமி என்ற ஒரு ஜனதாதளுடைய தலைவர், அவருடைய மகள் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அவ்வளவு அழகாக பேசுகிறார். இவர்களா தீவிரவாதிகள் என்று மற்றவர்களால் போதிக்கப்படுகிறது, மற்றவர்களால் குற்றச்சாட்டப்படுகிறது. ஒருபோதும் இல்லவே இல்லை. அந்த மார்க்கத்தை நான் அதிகமாய் அறிய விரும்புகிறேன் என்று அவர் நிறைய செய்திகளில் வெளியிட்டிருக்கின்றார். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இந்து மதத்தை மிகவும் பட்டுதலாய் பேணிக்கொண்டு வருகின்றவர்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அவள் சொல்கிறார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த உலகமே இஸ்லாமை முஸ்லீம்களை ஒரு உற்று நோக்குகிறது. என்ன உற்று நோக்குகிறது? இதுக்கு காரணம் என்ன? மற்றவர்களால் அவர்கள் மீது பரப்பப்படும் அவதூறுகள், பழி, பொய் சாட்சிகள், இதன் மூலம் உற்று முஸ்லீம்களை உற்று நோக்குகின்ற உலக மக்கள் சிறிது காலத்திலே இவர்கள் அந்த பொய் சாட்சிக்கு உரியவர்கள் அல்ல, இவர்கள் மெய்யான சாட்சியுடையவர்கள் என்று தங்களை தாங்களே அறிந்து கொள்கின்றார்கள். இஸ்லாமியர்களுடைய அந்த நடவடிக்கைகளும் அவருடைய வழிபாடு முறைகளையும் பார்த்து, சமீபத்தில் கூட சென்னையிலே வெள்ளம் புரண்டோடிய போது முஸ்லீம்கள் தங்களுடைய உடல் பொருள் அனைத்தையும் குடைத்து உழைத்து அந்த பேரிடரிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார்கள். 20 ரூபாய்க்கு விற்ற பாலை அந்த சுற்றுப்புற சூழலில் இருந்த கூட்டமே 200 ரூபாய்க்கு விற்கும்பொழுது முஸ்லீம்கள் இலவசமாக கொடுத்தார்கள் அந்த பால் பாக்கெட்டுகளை. அந்த தண்ணி வடியும் வரை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்பொழுது அந்த மக்கள் கூறிய வார்த்தைகள் என்ன? இவர்களையா நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கின்றார்கள்? இவர்களா தீவிரவாதிகள்? நாங்கள் இந்த சாக்கடையிலே விஷவாயு தாக்கி நாங்கள் மரணத்தை எதிர்கொண்ட போது தீவிரமாக வந்து எங்களை அந்த விபத்திலிருந்து காப்பாற்றி எங்களை கரை சேர்த்தவர்கள் அல்லவா முஸ்லீம்கள் என்றவர்கள் கூறுகின்றார்கள். இந்த முஸ்லீம்கள் மீது இப்படி ஒரு அவதூறு ஏன் ஏற்படுகின்றது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த அன்பு அன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்கவில்லை. எதற்கு போய் பார்த்தால் வம்பு வம்பு என்று இருந்து விட்டார்கள். அவர்கள் அதிகப்படியபட்சமாக அவர்கள் மார்க்கத்தில் அதிக தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியும் சென்னையிலே வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பு இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை. 4 மாவடியிலிருந்தும் தீர்க்கதரிசி வரவில்லை, விருதுநகரிலிருந்தும் தீர்க்கதரிசி வரவில்லை, வானகரத்திலிருந்தும் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை, வில்லிவாகத்திலிருந்தும் எந்த தீர்க்கதரிசியின் குரலும் ஒலிக்கவில்லை. இவர்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் இவர்கள் பெண்களின் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்வார்களோ?
மீதிக்கெல்லாம் எந்த தீர்க்கதரிசனம் இவர்கள் இடத்திலிருந்து வருவது கடினமாக இருக்கிறது. இவர்கள் வந்திருப்பார்கள், அதிகபட்சமாக இவர் கொடுக்க நினைக்கின்ற அந்த ரொட்டி பாக்கெட்டோடு வந்திருப்பார்கள் அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு. அங்கே முஸ்லீம்கள் தேக்சா தேக்சாவாக வைத்து பிரியாணி செய்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் இந்த ரொட்டி பாக்கெட் எம்மாத்திரம் அந்த பிரியாணிக்கு முன்பாக என்று பின்வாங்கி சென்று விட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலை. இது இஸ்லாம் மீது யார் அவதூறு கூறுகிறார்கள்? ஒன்று, மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள். இரண்டாவது, மக்களை ஒடுக்கி ஆட்சியாலும் அநியாய ஆட்சியாளர்கள். இவர்கள்தான் இஸ்லாமை குறை சொல்ல முடியும், இவர்கள் தான் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவம் என்பது சமீபத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களை பற்றி அதிக அதிகமாக அவதூறுகளை பரப்பி கொண்டு வருகிறது. இவர்கள் முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், முஸ்லீம்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று உபவாச ஜபம் இருக்கிறார்களாம் பேனர்களை கட்டிக்கொண்டு. இவர்கள் வந்து அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். சமீப காலமாக இந்த ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற யூடியூப் சேனல், வே டு பேரடைஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக வருகின்ற வீடியோக்களை விமர்சித்து வருகிறது. இதில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை மட்டும் விமர்சித்தால் பரவாயில்லை, இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே பேசுகிறவர்களை கூட இந்து மதத்தை குறை கூறும் வே டு பேரடைஸ் என்ற தலைப்பிலே அவர்கள் வீடியோக்களை வெளியிடுகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது கோத்து விடுகிறார்கள் இவர்களை. இவர்கள் பார்க்கும்போது இவர்களுக்கு சத்தியம் செல்ல வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும், மக்களிடத்தில் சத்திய பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று எண்ணவில்லை, கோத்துவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் இப்படியாக அவதூறுகளை பரப்பிக்கொண்டு அந்த வீடியோ சேனலை பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதை பற்றி எனக்கு கோபம் வரவில்லை, எனக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருந்தது. ஏனென்றால் பைபிளிலே நியாயாதிபதிகள் என்ற புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அதிலே 14:14 என்ன சொல்கிறது என்றால், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. யார் பட்சிக்கிறானோ அவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது அப்படின்னு சிம்சோன் என்ற ஒருவர் அந்த விடுகதை ஒன்று விடுவிப்பார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சம் என்றால் உதாரணமாக சொல்லப்போனால் பைபிளிலே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. எலியா என்ற தீர்க்கதரிசி விரோதிகளுக்கு பயந்து வனாந்தரத்திலே பதுங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே அவருக்கு காகத்தின் மூலமாய் உணவு போஷிக்கப்பட்டது. காகம் என்னுடைய குணம் என்ன, மனிதர்களுடைய கரங்களில் இருக்கின்ற உணவுகளை பிடுங்கி எடுத்து கொண்டு சென்றுவிடும், அதுதான் காகத்தினுடைய குணம். ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்து கொடுத்தது. இதுதான் ஒரு பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும். யாரெல்லாம் அவதூறு சொல்கின்றார்களோ அவர்களிடம்தான் நன்மை நடைபெறுகின்றது. நான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு கிறிஸ்தவ சேனல்கள் மூலமாக நம்முடைய வீடியோக்கள் போனால் நன்றாக இருக்குமே என நினைத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றான். அப்பொழுது அந்த வீடியோ அந்த இப்போ பார்க்க போனால் வே டு பேரடைஸில் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இப்போ சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து இப்போ கூடுதலாகிவிட்டது. நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய காரியங்கள், நம்முடைய வீடியோக்களை பார்க்கின்ற வியூவர்ஸ் அதிகமாகிவிட்டார்கள். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது அப்படின்றது. யார் நம்மளை பட்சிக்கிறார்களோ, யார் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்கள் மூலமாக இஸ்லாம் பரவி கொண்டு இருக்கின்றது. இஸ்லாம் அவர்கள் மூலமாக தான் பரவி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இதை குறித்து யாரும் சங்கடப்பட வேண்டாம். அவர்கள் செய்கின்ற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கட்டும். ஜக்காத்தை பற்றி இவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஜக்காத்தை பற்றி விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு இடத்தில் என்ன இருக்கிறது? இவர்கள் ஜக்காத் என்றாலே என்னவென்று தெரியாது. இவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 23:24 கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவளாக இருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு உங்கள் பாதிரிக்கிட்ட கூட கேட்டுப்பார், அர்த்தம் சொல்லிட சொல்லிப்பாங்க. போப்பு வாட்டிகன் போப்புக்கிட்ட கிட்ட போய் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற வசனத்திற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டுப்பார். அவர்கள் சொல்லுகிறார்களா என்றுப்பார். நான் சொல்லுகிறேன், இதை பயன்படுத்திக்கொள். வேணுமென்றால் உன்னுடைய பிரசங்கத்திற்கு இதை பயன்படுத்திக்கொள். கொசு இல்லாதபடி வடிகட்டி என்றால் ஏழை எளியவர்களை கூட விட்டு வைப்பதில்லை, பரதேசிகளை கூட விட்டு வைப்பதில்லை.
ஒரு பிச்சைக்காரன் கூட விட்டு வைக்காமல் அவளிடத்தில் காணிக்கை என்ற பெயரிலே வசூல் செய்து ஒட்டகத்தை விழுகிறாய். இதுதான் அர்த்தம். இதுதான் வந்து கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று ஜக்காத்தை பற்றி பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு இதில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டு இந்த மார்க்கத்தை வந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய சத்தியத்தின் பெரிய சத்தியத்தையோ தன்னுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையோ அவர்கள் குறித்து பேசவில்லை. அவர்கள் விமர்சி நான் சொல்கிறேன், 10 பேரில் 5 பேர் அந்த விமர்சனத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் 5 பேர் அதை எதிர்க்கிறவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அல்லவா? இதுவரை என்ன சத்தியம் போதிக்கப்பட்டது? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலே என்ன சத்தியம் போதிக்கப்பட்டது? இயேசுவின் ரத்தம், சிலுவை பலி, பாவங்களுக்காக பலியானார். இதுதான் என்னுடைய ஆயுசு நாட்களிலே நான் கிறிஸ்தவத்தில் இருந்த வரைக்கும் இந்த ஒரு பிரசங்கங்களை தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது என் வீடியோக்கள் மூலமாக விதவிதமான பிரசங்களை கேட்கிறீர்கள். இதுவரை நீங்கள் உங்கள் ஆயுசு நாட்களிலே நீங்கள் கேட்காத பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதுவரை நீங்கள் கண்டிராத வசனங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட வசனங்கள் பைபிளில் இருக்கிறதா என்று கூட நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். இது புதுமையான பிரசங்கமாக இருக்கிறது. நான் ஒருவேளை இயேசுவின் ரத்தம், பாவத்தின் பரிகாரம், சிலுவை பலி உங்கள் பாவங்களை கழுவும் என்று நான் பிரசங்கித்திருந்தனால் என்னை ஐயா என்று சொல்லியிருப்பீர்கள். அவர் தீர்க்கதரிசி அவர் என்று சொல்லியிருப்பீர்கள். அவர் போதகர் என்று சொல்லியிருப்பீர்கள். அவர் வேத வல்லுநர், வேத பண்டிதர் என்று சொல்லியிருப்பீர்கள். நான் புது புது விதமாக உங்களுக்கு சத்தியங்களை எடுத்து சொல்வதனால் அவருக்கு பைபிளிலே ஒன்றும் தெரியாது, ஏதோ உளறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு வேண்டும். உனக்கு தைரியம் இருந்தால் இப்பொழுது பேசுகின்ற இந்த வீடியோவை நீ டெலிகாஸ்ட் செய்து கொள். இப்படி எந்த வசனத்தை நீங்கள் கண்டீர்கள்? மாவு பசிகிற நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட பிரசங்கங்கள் பூரா சாரி பாத்து ஏழை உதவி, அவளுடைய மாவு பசிகிற தொட்டி, மாவு பசிகிற தொட்டி மாவு நிரம்பி வழிஞ்சது, எண்ணெய் கூடங்கள், காலி எண்ணெய் கூடங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். இது போன்ற பிரசங்களை தான் கேட்டு 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 சலித்து போனேன். இதோ இஸ்ரவேலை ஆளுகின்ற துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாட்களில் உன் நாட்கள் வந்தது, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போலிராது, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனாக வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கியா நீ? ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறியா நீ? இதோ அவருக்கு என்னுடைய தாசன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை புரிந்தினவராய் ஆசாரியராகவும் இருப்பார், ஆளுகையும் செய்வார். இவ்விரண்டுக்கும் நடுவே சமாதானம் விளங்கும். இந்த வசனம் உம்பை குரான்லேருந்து எடுக்கல, குரான்லேருந்து பேசவே இல்லை. இவை அத்தனையும் பைபிள் வசனங்கள். இதை நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இந்த வசனத்தெல்லாம் பார்த்துருக்கிறியா, கேட்டிருக்கிறியா? ஒன்றுமே இல்லை. எதையும் இதையெல்லாம் புதுமையான வசனங்களை நீ கேட்கின்றாய். கேதாரின் ஆடுகள் உன் விடத்தில் சேர்க்கப்படும், நிபோயோத்தின் கடாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிப்பிடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதெல்லாம் எங்கே இருக்குது, எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு உன் பாஸ்டர் போய் இப்போ போய் கேளு. அவனை தூங்க விடாத, போய் கேட்டு எங்கே இருக்குது அது மாதிரி சொல்கிறார் தாரிக் இஸ்மாயிலிட்டு. புது உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் விளக்கி கொண்டிருக்கிறது இந்த வே டு பாரடைஸ். வே டு பாரடைஸ் என்ற உந்த இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை வைத்து அவர்கள் எந்த வகையில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சத்தியத்தை சத்தியமாய் விளக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றால் பார்க்கலாம், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு சென்று கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மறுபடியும் நான் கிறிஸ்தவத்திற்கு சென்றேன் என்று சரித்திரம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நான் இந்து மதத்திற்கு பின்வாங்கி சென்றேன் என்று சரித்திரம் கிடையாது. எவர் ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அவர் தன்னை முழுமைப்படுத்தி விட்டார். அதில் அவர் மீண்டும் எங்கேயும் செல்ல மாட்டார். கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்? அநேக சாட்சிகளை பார்க்கின்றீர்கள், நான் இந்துவாக இருந்தேன், நான் அப்பிறகு கிறிஸ்தவத்தை நாடி சென்றேன், அங்கிருந்து இங்கு வந்தேன். அநேக சாட்சிகள். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள்? அன்பானவர்களே, இது இவர்களுடைய இவர்கள் மூலமாக பரப்பிக்கப்படுகின்ற மிகப்பெரிய அவதூறுகளாக நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்தவத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய வீடியோக்களை மிகவும் அவர்கள் விமர்சித்து கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நான் சிஎஸ்ஐ
ஆலயத்தினுடைய அங்கத்தினர். நான் சிஎஸ்ஐ ஆலயத்தில் அங்கத்தினராக இருந்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் எனக்கு இருந்தது. ஏனென்றால் அங்கே அமைதியான ஒரு வழிபாடு இருக்கும், ரொம்ப டீசெண்டாக வருவார்கள், ஃபேமிலி ஃபேமிலியாக வருவார்கள். குழந்தைகள் பிள்ளைகள் தாய் தகப்பன் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து டீசெண்டாக கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஏதோ அவர்கள் தெரிந்த முறை, அவர்கள் பாரம்பரியத்தின் முறை, அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்து போயிருக்கின்ற மூதாதிரிகளின் வழிபாடு. அதன்படி அவர்கள் தங்களுடைய வழிபாடுகள் டீசெண்டாக இருந்தது. அப்போது கிறிஸ்துவ மதத்தின் மீது எனக்கு எந்த விதமான குறையும் தெரியவில்லை. நான் என்றைக்கு இந்த பெந்தகோஸ்த வியாபார சங்கத்திலே நான் நுழைந்தேனோ அன்றைக்கு கிறிஸ்துவத்தின் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவி என்ற பெயரிலே இந்த பெண்கள் தன்னுடைய புடவையின் முந்தானை கூட சரிந்து விழுவதை கூட கவனிக்காமல் அவர்கள் பரிசுத்த ஆவி என்ற பெயரிலே குதிப்பது அங்கிருக்கின்ற அனைத்து ஆண்களுடைய தலைகளை கீழே தொங்க விடுகிறது. ஆண்கள் எல்லாம் தலைகளை கீழே தொங்க போட்டுக் கொள்வோம். இதை நீ சீர்படுத்த வேண்டும். போய் பரிசுத்த ஆவி என்ற பெயரிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை நீ சீர்படுத்த வேண்டும். பெண்கள் மிகவும் மோசமாக அதை சொல்வதற்கு வாய் கூசுகிறது. எங்கள் ஆண்கள் அந்த பக்கம் நிற்பதற்கு எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆகவே நான் பாதியிலே வெளியே வந்து விடுவேன் அந்த ஆலயத்திலிருந்து. அப்படிப்பட்ட பர்சுத்தாவி என்ற பெயரில் நடத்துகின்ற கூத்து கும்மாளம், அடுத்ததாக பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி, பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி பிசாசுகளை ஆலயத்தில் கர்த்தி தாவூது அலைவாஸ்லம் சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் சர்ச்சில் இப்போ எழுதி போட்டுக்கிற போர்டே. ஆனால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி அங்கேருந்து ஒரு பொம்பளை இங்கே கீழே விழுந்து அது கீழே விழுந்து புரண்டு பாவாடை புடவை எல்லாம் விலகிக்கின்ற அளவிற்கு அந்த இடத்துல அசிங்கங்கள் கேலி கூத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த காட்சிகளை ப்ரோட்டஸ்டன்ட் என்ற சர்ச்சில் பார்க்க முடியாது, கத்தோலிக்க என்ற சர்ச்சிலையும் இந்த காட்சிகளை பார்க்க முடியாது. அவர்கள் அழகான முறையில் வழிபாடுகளை செய்து போய்கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை பார்க்க முடியாது. இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன், இவர்களை பார்த்து பிசாசுகள் சிஎஸ்சியிலே இல்லை, அங்கெல்லாம் பிசாசுகள் இல்லை, அமைதியாக இருக்குது, கத்தோலிக்கில் இல்லை, நீ ஏன் பெண்டிகாஸ் பிசாசு இருக்கிற பெண்டிகாசு கோயிலில் உட்காந்துக்கிற, பிசாசு பெண்டிகாசு கோயிலில் தானே இருக்குது, அங்கேயும் உட்காந்துட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, நீ சிஎஸ்சி சர்ச்சைக்கு போகலாம், நீ கத்தோலிக்க சர்ச்சைக்கு போகலாம், அதை விட்டுவிட்டு நீ பிசாசுகளை கொட்டமடிக்கின்ற இந்த பெந்தகோஸ்த சர்ச்சில் பூந்துக்கிட்டு நீயும் குதிச்சு கும்மாளம் போட்டுக்கிற. இவைகள் எதற்கு? நாடகம், அனைத்தும் நாடகம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நாடகத்தின் மூலமாக இது அரங்கேற்றப்படுகின்ற காட்சிகள். இப்பொழுது இஸ்லாமியருடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் அந்த பாதிரிகள் மத்தியில் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய நாற்காலிகள் ஆடுகின்றது, அவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியவில்லை, அவர்கள் பயந்து கொண்டு இருக்கின்றார்கள், வேர்த்து வெளவெழுத்து கொண்டு அந்த சட்டைகள் எல்லாம் நனைந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் இப்படிப்பட்ட பிரச்சாரம், இப்படிப்பட்ட பிரசங்கங்கள், பைபிளிலிருந்து ஆதாரங்கள், இதை பார்க்கும்போது எங்கடா நம்முடைய பொழைப்புக்கு உழ வச்சிருவாங்களோ என்ற காரணத்திற்காக இவர்கள் கூறுவது பொய், இவர்கள் கூறுவது பொய், பொய் சத்தியம். புது இதுவரை கேள்விப்படாத பிரசங்களை போதிக்கின்ற நான் உங்கள் பாதிரியை விட சிறந்தவன் தான். இதுவரை நீங்கள் கண்டிராத வசனங்களை சொல்லுகின்ற நான் பைபிள் அறிவு அதிகம் பெற்றவன் தான் உங்கள் பாதிரியை விட. உங்கள் பைபிள் காலேஜில் 5 வருடம் பாதிரிகள் பட்டப்படிப்பு படித்த பாதிரிகளை விட நான் அதிகமான வசனங்களை வைத்திருக்கின்றேன். என்னுடைய பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் 500க்கும் மேற்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டியிருப்பேன். தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் 250க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அடுத்த புத்தகம் யெகோவாவின் சாட்சி இஸ்லாம், பைபிள் கூறும் உண்மை என்று தெளிவாக உறுதியாக அதில் முத்திரையிட்டு இருக்கிறேன். பைபிள் கூறும் உண்மை என்று, இதுவா பைபிள் கூறுகிறது என்று யாராலும் கேட்க முடியுமா? உங்களால் கேட்பதற்கு முடியவில்லை. இப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பை பை ஒரு புத்தகம் இல்லை, 2 புத்தகம் இல்லை, 3 புத்தகங்களை எழுதிவிட்டு இன்றைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்ற இந்த பெந்தகோஸ்தே நமக்கு நாளொரு காலத்தில் இது இப்படியே தான் போகும். அல்லாஹ் படிப்படியாக கொண்டு போய் தான் பெரிய விஷயம், பெரிய அளவில் அற்புதங்களை செய்வான், மிராக்களை செய்வான். இது இப்படி தான் கிராஜுவலாக போயிட்டுருக்கோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறேன். என்ன பிதா குமார், பிதா பிதா என்று சொல்கிறார்கள். பிதா, நான் நினைத்தேன் பிதா என்றால் என்ன, ஒருவேளை இறைவனுக்கு பிதா என்று அர்த்தமோ, லார்டு என்றால் பிதாவா, ஒருவேளை இறைவனை பிதா என்று அழைக்கிறார்களா, பிதா பிதா என்றால் என்னுடைய நம்முடைய அப்பாவை பிதா என்று அழைக்கிறோம், அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், அப்பா அப்பான்றோம்.
இங்கிலீஷில் ஃபாதர்னு சொல்கிறோம், இங்கே டேடின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து இறைவனுக்கு உண்டான வார்த்தையா அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமும் மூணாம் யாத்திராகமும் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் முற்பிதாக்களுக்கு தேவனமாக இருக்கிறேன் என்றார். இப்போ கர்த்தரே வந்து உன் முற்பிதாக்களுக்கு தேவனாக இருக்கிறேன் என்று யாத்திராகமும் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறும்பொழுது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தன்னுடைய மத்தேயுவில் 23 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், பூமியிலே 23:6 பூமியிலே நீங்கள் யாரையும் பிதா என்று அழைக்காதீர்கள். பொருலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவே ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை தான் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த பிதா என்று நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த வார்த்தைக்கு மூலமொழி என்ன, எங்கே அந்த மூலமொழி இருந்தால் நான் சரியாக பார்த்து விடுவேன் அல்லவா. இப்போ குரான் இருக்கிறது, எனக்கு சந்தேகம் வந்தால் மூலமொழி இருக்கிறது, மூலமொழியை பார்க்கிறேன், அது எப்படி எந்த மொழியில் இறக்கப்பட்டது என்பதை பார்த்து அதன் மூலமாக நான் திருத்திக் கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு இறக்கப்பட்ட எபிரேய மொழி பக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லவா, அப்படி இருந்தால் தானே அந்த பிதா என்ற வார்த்தைக்கு அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்க முடியும். இல்லை, அப்போ இயேசு கிறிஸ்து பூமியிலே யாரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று சொல்லிய அந்த வசனம் யாத்திராகமத்தில் வேறுபடுகிறது. பிதா வந்து ஆபிரகாமி பிதா என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன செய்வது? இதை ஆழ்ந்து பார்க்கையில் இயேசு கிறிஸ்து சொன்ன பிதா என்பதுதான் உண்மை. எப்படி என்றால் இந்த பிதாவானவருக்கு பெண்ணே இல்லை, அவர் பெண்ணாலும் கர்ப்பம் தரிக்கவில்லை, இவர் எந்த பெண்ணைக்கொண்டும் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெறவில்லை. ஒரு பெண் இல்லாத ஒரு சக்தி, ஒரு பெரிய, அதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. அப்போ ஆதாமை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதாம் பெண் இல்லாமல் பிறந்தார், ஆனால் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றால் அவருக்கு பின்னாடி ஒரு பெண் வந்தது. இயேசு கிறிஸ்துக்கு பெண் இல்லை என்று சொல்கிறார், ஜோடியே கிடையாது, ஆனால் அவர் பெண் மூலமாக பிறந்தார். ஆனால் இறைவனோ லம் எலித் வலம் யூ வலித், அவர் யாரையும் பெறவும் இல்லை, அவள் யாராலும் பெறப்படவும் இல்லை. இதுதான் பிதா. பிதாவுக்கு உண்டான டெஃபினேஷன் நான் தரேன், குரான் கொடுக்குது. நான் பிதாவுக்கு உண்டான குழப்பத்தில் இருந்தேன், பிதானா என்ன, பிதானா என்ன, பிதானா அப்பாவுக்கு புரியுமா? ஆங்கில சரி டிஸ்கிட் போய் பார்த்தேன், சரி ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்ப்போம். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் பிதாவுக்கு என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா ஃபாதர்னு கொடுத்துருக்கு. யூ டூ நாட் கால் எனி ஒன் ஆன் ஏர்த் யுவர் ஃபாதர், ஃபார் ஒன் இஸ் யுவர் ஃபாதர் ஹி ஹூ இஸ் இன் ஹெவன். யாரையும் பிதா அப்படி ஃபாதர்னு கொடுத்துருக்குது. அப்போ ஃபாதர்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா ஃபாதர் தான் கூப்பிட்றோம். எல்கேஜியில் போய் சேர்ந்த உடனே முதல்ல என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் தான் கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னபடி மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஜெகோவா, நம் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் காட்னு சொல்ல முடியுமா? அப்படி என்றால் என்ன அங்கே மொழிபெயர்ப்பு கோளாறு? உன்னுடைய பிதா என்ற வசன வார்த்தைக்கு உனக்கு விளக்கம் தெரியவில்லை என்றால் சூரை இக்லாஸ் என்ற சொல்லக்கூடிய குரானின் வசனத்தை பார்த்து பிதாவுக்குண்டான அர்த்தத்தை நீ கண்டுபிடித்துக்கொள். அவர் யாரையும் பெறவும் இல்லை, அவர் யாராலும் பெறப்படவும் இல்லை, அதுதான் பிதா. இப்படியாக தெளிவாக இஸ்லாம் போய்கொண்டு இருக்கின்ற போது இந்த மைக்குகள் முன்னாடி நின்று கொண்டு ரோபோக்களைப் போல அப்படி பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த கிறிஸ்தவ வாலிபர்களை பார்த்து நான் கேட்கிறேன், பைபிள் வசனம் கூறுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் சிருஷ்டிகரை தான்ப்பா நினைக்க சொல்லியிருக்குது உன்னை. உன் வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிப்பை நினைன்னு சொல்லியிருக்கு, சிருஷ்டிப்பை நினைன்னு சொல்லியிருக்கா? உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை யார் படைத்தாரோ அவரை நினை என்று சொல்லிக் கொண்டிருக்கு. நான் ஆலயத்திற்கு சென்று செல்லும்போது நான் என்னை கேட்கிற அவர் பாதியிலே வெளியே வந்து விடுவாராம், அவர் அவருடைய பேட்டிலே பார்க்கிறோம். அதனால் எதற்காக வெளியே வந்து விடுவேன் பாதியிலே ஆலயத்தை விட்டு? அங்கே என்னுடைய பிதாவுக்கு ஆராதனை இல்லை, என் இறைவனுக்கு மகிமை இல்லை, வெறும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே போதனை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆராதனை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய மகிமை பாராட்டல் இப்படியே இருந்து கொண்டிருந்தது. நான் வெளியே எழுந்து வருகிறேன், ஏன் திடீர் வருவேன், வானத்தை பிளந்து காடைகளையும் மண்ணாவையும் அனுப்பினேன் இயேசுவே அப்படின்வா? காடைகளையும் மண்ணாவையும் மண்ணு செல்வாவ இயேசு அனுப்புனாரு, இறைவன் அல்ல அனுப்புனாரு, செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின இயேசுவே அப்படின்னு. அப்போ இயேசுவா செங்கடலை பிறந்தார், இயேசு இல்லையே அப்போ, இயேசு இல்லை அங்கே அப்போ, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார். 12 நீரூற்றுகளை புறப்பட பண்ணின கற்பாறைகளின் மேலே 12 நீரூற்றுகளை புறப்பட பண்ணின இயேசுவேன்வார். இயேசு இயேசு நம்ம வெளியே வந்துடுவேன், இதான் இதுக்கு தான் வெளியே வருவேன் நான்.
என்ன நீ போதிக்கிற, என்ன பண்ற என்பதை நான் ஆராய வேண்டும். அதற்காக வந்தேன், அதற்காக விலகி சென்றேன். என் பிதாவுக்குண்டான மகிமை அங்கே இல்லை, கணம் அங்கே இல்லை. மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் பார்த்த என் இறைவன் புதிய ஏற்பாடில் இல்லை. புதிய ஏற்பாடில் என்ன, பிதாகுமாரன் பர்சுத்தாவி என்று ஒரு மூன்று கடவுள்களை வைத்து கொண்டு அது ஒரு மாதிரி ஒரு வகையாக போய்கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் நான் அப்பா ஒருத்தர் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி மோசேவுடைய காலத்தில் இயேசு இல்லையே பாஸ்டர், இப்போ செங்கடலை பிளந்தவர் இறைவன் தானே, இயேசு கிறிஸ்து இல்லையே என்று நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இல்லை பிரதர், எல்லா படைப்புகளுக்கு முன்பாக அவர் ஆதியிலே முன்னாடி படைக்கப்பட்டவர். படைக்கப்பட்டவர் தானப்பா, அப்படியே இருந்தாலும் எல்லா படைப்புகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டார்னா அவர் படைக்கப்பட்டவர் தானே. இதை பார்க்கும்போது லூசிஃபர், அதாவது நம்ம இப்ளீஸ் என்று சொல்லுகிறோம், அவர்கள் லூசிஃபர் என்று சொல்வார்கள். அந்த லூசிஃபர் என்பவனும் படைக்கப்பட்டவன் தான். அவன் சைத்தானாக மாறினான், அவன் பரவாயில்ல, லூசிஃபர்ன்றவன் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இறைவனை எதிர்க்கவே வந்து நின்னான், நான் உன்னுடைய மக்களை வழிகெடுப்பேன், நரகத்தின் எரிபொருள் ஆக்குவேன், எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு நின்னான். ஆனால் இயேசுடைய படைப்பு என்ன பண்ணிச்சு, சைலண்ட்டாக வந்து தன்னை கடவுளாக்கி சொல்லிச்சு போடுறது. அது எவ்வளோ பெரிய துரோகம், பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா. லூசிஃபரே பரவாயில்லையப்பா, உங்கள் பைபிளில் இருக்கின்ற லூசிஃபர் உங்களுடைய கணிப்பின்படி, அக்கார்டிங் டு பைபிள், உங்கள் பைபிளில் இருக்கும் லூசிஃபர் எவ்வளவோ சிறந்தவர். ஏனென்றால் இயேசு தன்னை கடவுளாக்கி கொண்டார், அவர் கடவுளாக்கி கொள்ளவில்லை, நீங்கள் அவரை கடவுளாக்கினீர்கள். அப்படி இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எதை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இதை தெளிவாக இங்கே வசனத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுய கருத்துக்களை ஒருபோதும் நான் முன்வைக்கவில்லை, என்னுடைய புத்தகங்களாக அடித்து உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறேன். இதில் என்ன தவறுகள் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படி நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதியுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையால் நிறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ இந்த வேட்டிவ் பேரடைஸ் என்ற இந்த தாவா சென்டர் மூலமாக இந்த யூடியூபில் நான் பேசுகின்ற ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சத்தியம் போய் சேர வேண்டும், அவ்வளோதான். இதற்கு மூலமாக இதன் மூலமாக கூலி அல்லாஹ் கொடுக்கின்றார், கொடுக்கவில்லை அது அப்புறம். என் மனதில் இருக்கின்ற, என் இருதயத்தில் ஆழத்தில் இருக்கின்ற உணர்வுகள் வெளிப்படுத்த வேண்டும். அது மக்களுக்கு போய் சென்றடைகிறது, அது உலகம் பூராக இருக்கின்ற மக்களை போய் சென்றடைகிறது. இதுதான், இதற்கு நான் ஒரு ஆதாயம் எதிர்பார்க்கவில்லை. கிடைத்தால் ஏற்றுக்கொள்வேன், கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன், இதற்காக ஒரு டிமா, அதெல்லாம் மிகவும் தவறான காரியங்கள். எந்த ஒரு தூதரும் சரி, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் தன்னுடைய ஊழியத்தை மேற்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து கூட எத்தனையோ நாட்கள் பட்டினியாகலாம் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு சோறு இல்லாமல் பட்டினியாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு மனிதனை வசதியாக்கி விட்டுவிடும் என்று கனவு காண்பது மிகவும் வீணான கற்பனை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் அதன் பாதை அகலமாக இருக்கிறது. நான் ஆளை இப்போ சர்ச்சி வைக்கணும்னா முடியுமா? இஸ்லாமில் போய் ஒரு நான் சொந்தமாக ஒரு பள்ளி வாசலை கட்டிக்கிட்டு ஒரு 10 பேரை வர வச்சுக்கினேன், எல்லாம் ஜக்காத்தை எனக்கே கொடுங்க அப்படின்னு சொன்னால், மற்ற அமைப்புகள்லாம் என்னை துரத்தி நீ மறுபடியும் கிறிஸ்டின்கே போயிடுப்பா, அங்கே போய் சர்ச்சி வச்சுக்கலாம், நீ அங்கே போய் பாஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி திருத்தி விட்ருவான் இல்லையா? இங்கே முடியுமா? இங்கே முடியாது. இங்கே அப்படி இல்லை, அல்லாவா பார்த்து ஏதாவது கொடுத்தான்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மறுமையை நோக்கி தான் பயணிக்கின்றதே தவிர, இந்த உலக வாழ்க்கையை நோக்கி, உலகத்தில் எத்தனை தேவைகள் இருக்கலாம் நமக்கு, இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை, தேவைகள் இருக்கலாம், அத்தனை தேவைகளையுமே பூர்த்தி செய்தியாகிவிடும் என்று நினைப்பது மிகவும் தவறு. அது நம்முடைய சத்தியங்கள், அது யார் மூலமாக, விரோதிகள் மூலமாக கூட அது போய் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக ஆதாயத்தை எதிர்பார்ப்பதோ மற்றபடி வேறு எதுவும் நான் நினைக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால், இறைவனுக்காக ஒரு அழைப்பு பணியை உள்ளார்ந்த உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொடுங்கள். அதில் ஒரு உள்நோக்கம் வைக்க வேண்டாம், எந்த உள்நோக்கமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். அதே போல எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நாம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இருக்கின்றேன். திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது, என்ன உங்கள் புத்தகம் அச்சிட வேண்டும் என்று சொன்னீர்களே, என்னவென்று கேட்டார்கள். ஆமாம், நான் ஒரு தேவனுடைய ராஜ்யம் என்ற புத்தகத்தை நான் பிரிண்ட் பண்ணி வைத்திருக்கிறேன், நான் அச்சிட வேண்டும் என்று சொன்னேன், நான் அதுக்குண்டான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அச்சிடுங்கள். இதுதான் இறைவன் செய்கின்ற காரியங்கள்.
அதற்கு முன்பாக எத்தனை புத்தகங்கள் கிறிஸ்தவத்தில் எழுதி குப்பை தொட்டிக்கு போயிருக்கிறது. என்னுடைய புத்தகங்கள் எல்லாம், நான் கதையாசிரியர் வேற, நான் நிறைய கதைகள் எழுதுவேன், நான் சினிமா துறையில் நல்ல திரைக்கதை ஆசிரியர் என்று போட்டு சொல்லப்பட்டவன். நான் எனக்கு அல்லாஹ் கதவுகளை மூடி விட்டான். நான் எழுதக்கூடியவன். நான் எழுதின கதைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து சேர்த்து எங்கள் மனைவி பேப்பர்களில் தான் போடுவா. ஒன்றும் புத்தகமாக வந்ததில்லை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு அது சத்தியமான வார்த்தைகளாக இருக்கின்றபடியினால், அது பொய்யோ புரட்டோ இல்லாதபடியினால் அது மக்களை போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய சத்தியம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரே காரணம் மட்டும் நமக்கு இருக்கட்டும். அதன் மூலம் நம் கூலி கொடுக்கப்படுவோம் என்றால் அல்லாஹ் நம்ம வந்து அளிப்பான். அதற்கு எந்த விதமான சதிவும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்த நாம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போனதில்லை. இறைவனையே தேவனாய் கொண்டிருக்கின்ற நாம் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை. அவள் முகங்கள் பிரகாசமடைந்தது என்று பைபிள் கூறுகிறது. அவள் மலை அல்லாஹ் ஒருபோதும் வெட்கமடை வைக்க மாட்டான் என்று கூறி நம்முடைய நம் சத்தியத்தை சத்தியமாக மக்களிடத்திலே போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். ஆமீன்.